얘기랑 또 얘기랑 들어주는 얘기가 좋은 집이랑 그때랑 그때랑 좋은 남의 시가 오늘 나와요. 사람 먹고라 바로 내놓은 말 더 듣는 거예요. 플라바라는 거죠. 일라르크는 தெரியும். அதனால நம்ம எல்லாமே வந்தீங்க புறவங்க துலாபரை எதிர்த்து கொடுத்தீங்க அப்படி இடைக்கடை அடைச்சு கொடுத்துருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வெற்றிக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸ் வெற்றி வந்து 1986 கேஸ் ஆரம்பிச்சு அது பல இங்கே திண்டுக்கல் கோர்ட்டு முடிச்சு சென்னை ஹைகோர்ட் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டும் போய் முடிஞ்சு நம்முடைய கிளைண்ட் அதாவது என்ன தெரியும் அந்த கிளைண்ட் இருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டணம் மட்டும் பலன் கொடுக்குறாங்க. இன்னொரு குடும்பம் வருது சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க எதுவுமே சொத்து கிடைக்காத போல இருக்கு அதனால எது ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மூலம் அதிகமாக கட்டமெல்லாம் கையை கொடுத்தாங்க பெரிய பட்ஜில் கொடுத்தாங்க. அப்போ உட்காந்து வீட்டில் உட்காந்து நம்ம பகவான் நினைச்சு கட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா பூமி அவங்க பூமி அதை எடுத்து கொடுக்க பொறுப்பு எனக்கு அந்த அறிவு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கட்ட படித்தாச்சு ரெண்டு நாள் கட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் என்னன்னா முக்கியமாக டீச்சர் காலேஜ் தெரியுங்க என்ஜிஓ காலேஜ்லேயே டீச்சர் காலேஜ் இருக்கும் அந்த இடத்துல ஒரு கிரவுண்டு மாதிரி கிடக்கும் அது மொத்தம் 12 பிளாட்டு அது கிரவுண்டு கிடையாது அது 12 பேருடைய சொத்து அதுதான் கேஸ் இடத்த பார்த்துட்டு ஸ்கே கட்டையும் படித்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துல பகவான் நினச்சி ஒரு முடிவு பண்ணி கூப்பிட்டேன் அது எல்லாம் விற்கிறாங்க சார் அந்த பூமி உங்களுக்கு சொந்தமானது சார் அந்த இடம் நான் அப்படிதான் சொல்ல பூமி தான் சொல்லுவேன் இது உங்களுக்கு சொந்தமானது ஆனால் படிச்சுட்டேன் ஒரு பாயிண்ட் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு முன்படித்தரேன் இது இல்லை நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க நான் என் பகவானை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்ட வெளியில் நின்று பேசிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வேப்ப மரத்தில் ஒரு சின்ன கெவில் சத்தம் அந்த வெட்ட வெளியில் பகவான் உத்தரவு கேட்டீங்களா அப்படின்னு பூமியை கண்டிப்பாக எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2019 டிசம்பர் மாதம் கட்ட வாங்கினேன். 86 எம்எல்ஏ முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2019 வாங்குறேன். அப்புறம் அவங்க டிஆர் போகிறோம் அதை ரிவ்யூ போடுறதுக்கு ஹைகோர்ட் அட்வொகேட் போய் பார்த்து சொல்றேன் இது முடியாது சார் ஒன்றும் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் ரிவ்யூ போட முடியாது ரிவ்யூ வந்து ஜட்மெண்ட் கொடுத்து ஜட்மெண்ட்டு ரிவ்யூ பண்ணி சீராகி கொடுப்பாரு இந்த கொடுத்து ஜட்மெண்ட் தப்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி வந்து ஒரு ரிவ்யூ பிடிச்ச போடுங்க இல்லை சார் நீங்கள் போடுங்க டெலிவரி போடுங்க ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்காது பேசுங்க நீ போடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாரு உள்ள கொடுத்துட்டாங்க டிஆர் ஓட்டு அது இல்லாமல் பட்டாவை மாற்றத்துக்கு இடத்துக்குள்ள வரதுக்கு எதிர்பார்த்து வந்து அவங்க எல்லா வேலையும் இங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ நடந்தது இங்கே எங்கூர் நடந்திருக்காங்க. அப்போ சின்ன ஒரு பாயிண்ட்ல ஒன்று கிடைக்கிறதுக்காக எதிர்பார்த்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அதை கொடுக்கும்போது தான் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல என்ன புண்ணு தெரியலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் கோவில் வாசலில் உட்காந்து 7 மணிக்கு ஒரு வீஎஸ் அவர் பார்க்கறதுக்காக அவருக்காக உட்காந்துருக்கும் போது அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் மட்டும் கையில் வாங்கிட்டேன். இதில் இந்த இடத்துல இது எப்படின்னு தெரியல இது 1890 டாக்குமெண்ட் அது கையில் இருக்கு எதிர்பார்த்து இது எப்படி தெரியல கண்டுபிடிக்க முடியல இது சின்ன அறிவு கொடுங்க அப்படின்னு தான் உட்காந்து ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த பாயிண்டை கண்டுபிடிச்சி விஎஸ்ஆர் வரதுல இது இந்த இது கரெக்டுங்களா தான் கேட்டேன். ஆமாம் கரெக்ட் தான் நீ சொல்ல கரெக்ட் தான் இப்படி வந்தால் இது கண்டிப்பாக இது இப்போ அவங்க சொல்கிற இடம் வேற இடம் இது நம்ம இடம் கூட இருக்கலாம் ஆமாம் நீங்கள் சொல்ல கரெக்ட் தான் அப்படின்னு அது அப்படியே மறுநாள் காலையில் சின்ன ஹைகோர்ட் அட்வொகேட் போய் பார்க்குறது அந்த ரிவ்யூ வரதுக்குள்ளே இதெல்லாம் ப்ராசஸ் வந்து டாக்குமெண்ட் எடுத்து மட்டும் அப்படியே கையில் போட்டேன். சார் இந்த பாயிண்ட்ல பேசுங்க ஜட்மெண்ட் தப்பாக சொல்லிக்கி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இது வந்துச்சு உள்ள பிடிச்சிட்டு கொடுத்தாச்சு அந்த டாக்குமெண்டே உள்ள கொடுத்துட்டாரு. ஆர்இஎம்ஸ் வருது எந்த ஜட்ஜி வந்து நீதித்து அந்த அது ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்தாரோ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி தான் அவர் தான் வந்து ரிவ்யூ வந்து அவர்கிட்ட தான் வரணும் யார் ஜட்மெண்ட் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட வரணும் அவர் ரிட்டையர் ஆகிருக்காங்க வேற யாராவது போடுவாங்க அவரே இருக்காரு பெஞ்சில் இருக்காரு. முதல் எடுத்துல அவர் கேட்ட வார்த்தை நீ எங்க வைக்கல பார்த்து நீங்கள் என்ன நக்கீரர் பண்ண முடியும் குற்றம் கண்டுபிடிச்சிருக்கீங்க நக்கலாக தமிழில் தெளிவாக கேட்ட வார்த்தை அவர் கேட்டது நக்கீரர் பாரம்பரிய குற்றம் கண்டுபிடிச்சிருக்கீங்க என் ஜட்ஜில் என்ன குறை இருக்கு யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு தான் சொன்னார். எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்த ஜட்மெண்ட் கரெக்ட் தாங்க ஆனால் ஜட்மெண்ட் அடிப்பில் இங்கே ரெவன்யூ பீப்புள் எந்த சொத்துக்கு அவங்க பட்டா மாற்றம் செஞ்சு எந்த இதுக்கு வந்திருக்காங்கிறது வந்து அந்த அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் வந்துருக்கேன் அப்படியே வாங்கி பெருசு கொண்டார். எஸ் கரெக்ட் அவ்வளோ தான் சொன்னேன் எஸ் கரெக்ட் ரிசல்ட் ஃபார் ஆர்எஸ் அப்படின்ட்டார். ஜட்மெண்ட்டில் தெளிவா அவர் கொடுத்த ஜட்மெண்ட் தான் ஆனால் எந்த சொத்துக்கு ஜட்மெண்ட் நீங்கள் சொன்ன ஜட்மெண்ட் ரெவன்யூ பீப்புள் தப்பாக பயன்படுத்தி இடத்த தவறாக அடையாளம் கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்காங்க அப்படிங்க விஷயத்த ஜட்மெண்ட்டில் கோட் பண்ணி கொண்டு வரணும். நீ கோட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த டிஆர்ஓட்டல் பெண்டிங் லெஞ்சுக்கல பட்டா மாறுதல் லக்கல் நடந்தது சொத்துக்குள்ளே வரவிடாமல் தடுத்து எடுத்துக்கணும். இவங்ககிட்ட அந்த ஜட்மெண்ட்டை வாங்கி இங்கே கொடுத்து அந்த கேஸை கரெக்டாக போய் பண்ணி அன்னைக்கு கரெக்டாக அந்த 14/1/2023 அன்னைக்கு கேஸை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து அந்த பூமியை எடுத்து
நாளைக்கு காலையில் வெளியே போனாங்க. அவங்க குடும்பத்தாவோ அந்த அன்னைக்கு பூமியில உட்கார்ந்த அந்த இடத்துல பச்சை கட்ட படிக்கும் போது அவர் ஒருத்தர் வந்து எங்க அப்பா மாதிரி இருந்தார். சொன்னார் ஒரு வார்த்தை, இது நிலம் சார், நானே இந்த மனைவி எல்லா குடும்பத்தாலும் கஷ்டப்பட்டு பூமி வாங்கியிருக்கோம், வீடு கட்டலாம், ஆனா சொத்து கைவிட்டு போயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியுது அந்த கேஸ் பண்ற சொத்து வேற ஆளு, இது எங்க சொத்து தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் வைக்கிற முறை கைவிட்டுட்டாங்க, இது எப்படியாவது நீங்க எடுத்துக்கொடுங்க. எத்தனை முறை நானும் என் மனைவி சூசைட் பண்றதுலாம் தற்கொலை பண்ணதெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா பக்கத்துலேயே ஒரு வாடகைக்கு கூடியிருக்காங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல தினம் தினம் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஏங்கிட்டே இருக்கும், சொத்து கிடைக்காத போல இருக்கிறது. நாங்கள் அவர் சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டதுக்கு மருந்து சார், இந்த கண்ணீர் என்னைக்கிறதுனால துடைக்கும் சார், கண்ணீரை துடைப்பேன், இதே பூமி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறை சொல்லி வந்தேன். அந்த ஜட்மெண்ட் பரவாயில்ல, ஒன்றும் போகி பண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தந்தாங்க, ஒரு பூமியை கொடுத்துட்டேன் சொன்னேன். காலு விளக்கிட்டோம் ரைஸு காலு விளாங்க, உங்கள் குடத்தையத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, என் பகவானை நான் வேண்டிக்கிட்டேன், என் பகவான் தான் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒன்றுக்கு நானும் வந்து இப்போ எதுக்கு போகிறோம், இப்போ திருவண்ணாமலைக்கு நான் ஜனவரி மாதம் வந்து எல்லாரும் இப்போ நாமடத்துலேருந்து எல்லாரும் போகிறோம், அப்போ வந்து துலாபுரம் அரைச்சி கொடுத்தோம், உங்கள் பூமி எடுத்து கொடுத்து நான் வேண்டுதல் வச்சுருந்தேன், அதை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்டு வந்து பூமி கையை கொடுத்தாச்சு. அந்த 14 பிளாட்டுடைய வேல்யூ இன்னைக்கு வந்து 6.5 கோடிங்க, 6.5 கோடி இன்னைக்கு மதிப்பு, 6.5 கோடி இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க கை மாற என்ன செஞ்சேன், சார் உங்களுக்கு மனம் போனாமல் நாங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு அவங்க வாங்கி கொடுத்தது அந்த கார். அன்னைக்கு இது எல்லாமே அவர் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை. ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய கட்டை வாங்கி என்ன சொல்ல போனாங்க, டிசம்பர் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக நம்ம பூஜைங்களை நம்ம பூஜை பண்ணணும், அந்த பௌர்ணமிக்கு கரெக்டாக 6 மணிக்கு 5.5 மணிக்கு கிளம்புறேன், இங்கே நம்ம உரத்துலேயே கிளம்புற நாமக்கு வரான்னு சொல்லி அப்போ டிஎர்ஓ ஆஃபீஸ்லேருந்து பர்சனல் பிஏ வந்து கூப்பிட்றாரு. சார் அம்மா அவங்க கொஞ்சம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னன்னு சொல்லி டாக்டர் போனோம்னாக்க, ரைட்டு நல்லது தான் இருக்குது, ஏதோ பகவானை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம், இந்த ஹைகோர்ட்டை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, அந்த சந்தேகத்தை 1.5 நேரம் உட்காந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிவர்த்தி பண்ணி கொடுத்து அடுத்த பௌர்ணமி யோகத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு, கரெக்டாக போய் இன்னைக்கு முடிச்சு கொடுத்தாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் போகும்போதெல்லாம் கூப்பிட்றாங்க, உள்ள அவருடைய நாமத்தை பேரை சொல்லிக்கிட்டே உள்ளே நுழைஞ்சா போகுது. அவங்க நம்ம சொல்றதான் கேட்பாங்களே, அவங்க எதுவுமே எடுத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க, அவங்க கொடுத்ததுக்கு நன்றி கடனை இவங்க நம்ம பகவான் கொடுத்தது தான். அந்த வேகராஜர் விளக்காரு 6 லட்சம் அவங்க கையில் கொடுத்தாங்க, 1 லட்சம் ஏற்கனவே நம்ம இப்போ பழைய காலத்தில் இருந்த 6 லட்சம் கொடுத்தாங்க, 6 கோடி மதிப்பு 6 லட்சம் என்றும் மாறாக பெருக வேண்டும் சார், நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்லி வாழ்த்தி கொடுத்ததுக்காக தான் அந்த காரணம். இதெல்லாம் பகவான் சார் சொல்லி மாறாது கண்டிப்பாக அந்த உத்தரவு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட நினைக்கிறேன், நன்றி கடனாக இருக்கீங்களே, நினைச்சதுக்கு அப்படியே கையில் வந்து கொடுக்குறீங்களே, பூமி எடுத்து கையில் கொடுப்பீங்க, நியாயமான பூமியாக இருந்தால் கரெக்டாக கிடைக்கும், அதை அநியாயத்துக்குரியது. இதுக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அந்த அறிவு கொடுத்து 1890 எடுக்க சொல்லி எனக்கு ஒரு அறிவு கொடுத்தாங்க. ஒரு சின்ன பாயிண்டில் போய் எடுத்தோம், ரெவன்யூவில் போய் எடுத்தேன், எனக்கு நல்ல அவங்களுக்கு வந்து அவங்க பூமி எடுத்தது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இந்த கேஸை வந்து சேலஞ்சாக செய்யணும், சேலஞ்ச் செய்யணும், நீங்கள் கொடுக்கணும் அறிவு கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. அதை மாதிரி கிளைண்ட்டே சொல்லிட்டேன், சார் நீங்கள் என்ன வேலை வாங்கணும், நான் வந்து மாற்றுறேன், அடுத்த கேஸில் மாறணும், நீங்கள் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு வந்துட்டே இருக்கும், ஏதோ பாயிண்டில் போட்டேன், அதே மாதிரி என்ன வேலை வாங்குறாங்க, நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கையில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விவசாயி அவர் மேலே அவங்க ஒரு கொரோனா ஒரு கேஸ் போட்டு 15 லட்சத்துக்கு ஒரு கேஸ் போட்டேன், வந்து கையில் கொடுத்தேன். ஒரு விவசாயி என்னை ஏமாற்றி கடையில் போய் கடன் வாங்கினேன், இந்த மரம் உரம் வாங்கினேன், அந்த கொரோனா வச்சு 5 லட்சம் வாங்கிட்டு சொத்தை அட்டாச் பண்ணுன்னு சொல்லி போட்டுருக்கேன், இது எப்படியா நீ காப்பாற்றுவீங்க அப்படின்ட்டு பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் விட்டு கொடுக்கணும். உரம் வாங்கின சீட்டெல்லாம் மறுச்சியெல்லாம் வரல, அந்த பில்லெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட அப்படியே கேள்வியை கேட்டு அந்த 15 புரோமத்து கேஸை தள்ளுபடி பண்ண வச்சது நம்ம பகவான். இது எப்படி நடந்துச்சுனாக்க, இதெல்லாம் கண்ணீர் விட்டது. மேலும் எப்பவுமே எனக்கு நேர் ஏற்றமில்ல சின்ன காலங்கள், ஐயாவோட போட்டோ இருக்கும், அவருடைய காலேஜுக்கு நீட்டு தான் பார்த்துப்பான், அந்த மாதிரி காலங்களாக இருக்கு, அதை நேராக உட்காந்துருப்பேன். அந்த கேஸ் ஒவ்வொரு முறை நடத்தும் போதும் இன்னைக்கு வந்திருக்க அந்த விவசாயி கண்ணீர் துடைச்சு போகிறேன். 2014 ஆரம்பிச்சு 2022 முடிச்சேன், கடைசி ஒவ்வொருதையும் கேஸ் கிராஸ் பண்ணும்போது அந்த அவர் நினைச்சிட்டு பகவான் நினைச்சிட்டு ஆரம்பித்தேன், அதை நான் கேட்டதுனா ஆமாம்னு சொல்லிட்டு இருந்தேன் எதிர்பார்த்து, அதை வச்சே கேஸ் முடிச்சாச்சு. அந்த ஜட்மெண்ட் அடிக்க ஈவினிங் 6 மணிக்கு தான் நெட்டில் வரும், செல்லில் வரும். இந்த 6 மணிக்கு அவரும் வந்திருக்காரு, உட்காந்துருக்காரு, ஜட்மெண்ட் வரும் சார் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாப்பா இருங்க, பொறுமையாக இருங்க, ஏன்னா கேஸ் நடத்தினா ஈஸியாக எடுத்தேன். ஆனால் ஜட்மெண்ட் நேரையவே கைகாலம் விடணும்னு ஆரம்பிச்சு, என்னதான் இருந்தாலோட ஜட்மெண்ட் அடிக்க மனசு ரொம்ப சங்கடப்படும். இருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கும்போது கேஸு டிஸ்மிஸ்ன்னு அப்படி என்னையும் நான் பார்த்துட்டு அழுதுட்டேன். அவர் அழுது அவரும் அழுதுறாரு, சார் என்ன சார் அழுது, நம்ம சாதமாக முடிச்சிங்க அப்படின்னு
காலில் விழுந்துட்டாரு. சார் தயவுசு நீங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா இல்லை தயவுசு நான் அவர் தான் இருக்கார் அவர் தான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பகவானை எழுச்சி காமிச்சு அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது. அவர் அந்த அறிவு கொடுத்தாரு இங்கே சார் ஜெயிச்சு கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து கட்டை கொடுக்கும்போது கண்ணீர் விட்டு கொடுத்தீங்க. ஒரு விவசாயினை ஏமாற்றித்தான் சொல்லி கொடுத்தீங்க. இந்த ஏமாற்றது வந்து கண்டிப்பாக அவனுக்கான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சது என்ன. ஆனால் அந்த ரெண்டு மார்க்கில் அந்த கேஸ் போட்டாங்க, போய் சொல்லி கேஸ் போட்டாங்கல்ல, பல நோய்களுக்கு ஆளாகி இன்னைக்கு அவனுடைய நிலைமை வேகமாக இருக்காங்க. கேஸ் ஜெயிச்சு இப்போ 2 மாதம் ஆகுது. அந்த 2 மாதத்தில் அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், எல்லா நோய் உள்ள கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, 2-3 நோய் வந்து எல்லாமே ஃபெயிலியாக இருக்கும். அப்போ உண்மையான நேர்மையாக கரெக்டாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக செயல்படுவாங்க. அதான் தர்மத்தின் வாழ்வுடனே சூதுக்கு இறுதியில் தர்மம் விழணும். அதுக்கு நம்ம பகவான் நினச்சி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, வேறு எதுவுமே கிடையாது. அவர் நாமத்தை சொல்லிட்டே இருங்க, அவர் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போனாலும் வந்துட்டு இருப்பாங்க. அதனால் யோகிரான் சொல்கிறது மாதிரி நாம் வந்து சாதாரண நாம இல்லை, அந்த தேவிகம்மா சொல்கிற மாதிரி அது வந்து தெய்வத்துக்கு கடவுளுடைய நேம் தான் சொல்லுவேன். எனது நேம் இல்லைப்பா, அது எனது பேரே கிடையாது, இது பிச்சைக்காரனோட பேரே கிடையாது, அது இறைவனு பேர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப சொல்லுவோம், குளிக்கும் போது அப்பாடு ஆட்டோமேட்டிக் உள்ள ஓடிக்கே வரும். இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் மாறி நம்மளை அறியாமையே அதுபோட சொல்லிட்டு இருப்போம். நம்மளை அறியாமையே உள்ளுக்குள்ள மனசு வந்து அந்த 2வது மனசுன்னு ஒன்று சொல்ல முடியல, அந்த ஆள் மனசு வந்து உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சு. உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுதா எந்த குடும்பத்திலேயே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் எதுவும் வராது. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்காரு. அதனால எல்லாத்தையும் இந்த ஒரு இதை அவங்க பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்றதுக்குனா அதுதான் அடிக்கடி சொல்றது. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமா இருந்தாலும் பகவான்கிட்ட வேண்டிங்க, உங்களுக்கு நான் வந்து துலாபாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க, கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு, நல்லதே நடக்கும். தவறானதுக்கு வந்து அந்த வேண்டல் வச்சுருவாங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி.